ஹலோ விவேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெட் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி சும்மா விளாட்டாக ஒரு வீடியோ போட்டேன் அந்த ஒரு நாள் லாக்டவுன் டைமில் ஸோ என்கிட்ட இந்த ரெட் புல் கேன்ஸ் நான் இது வரை கன்சியூம் பண்ணது அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் பட் ஆனால் அதுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கல சும்மா இருபத்திரெண்டாயிரம் வியூஸ்க்கு மேலே போச்சு ஸோ அந்த வீடியோ வந்து என் சேனல் மானடைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வாட்ச்அவர்ஸ்க்கும் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கும் அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல என்னன்னா அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க பட் ஆனால் என்னால் கமெண்டில் அந்தளவு எல்லா ப்ரேட்டாக சொல்ல முடியல ஸோ இது கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாகலாம் கேட்டிருந்தாங்க டவுட்ஸ் ஸோ அதை வந்து நான் என்னென்ன கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து பர்சனலாக எல்லோரும் கேட்டது வந்து அது ஆளுக்காகலாம் ஸோ அதை குடிக்கலாமா அதில் என்ன கலந்துருக்கு அது உடம்புக்கு நல்லதா அது சாப்பிட்றப்ப நான்வெஜ் சாப்பிடலாமா என்ன சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லோரும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ரெட் பூலுங்கிறது நான் காலேஜ்லேருந்து குடிக்கிறது எப்படி சொல்கிறது ஸோ என்கிட்ட இருக்கிறதுல ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது ஒன்று வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன் இன்னொன்று வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன் பட் ஆனால் ரெட் புல் அது ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிங் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு பேக்கரியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டுத்துக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கெஃபைன் இருக்குது அதனால் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது ஆக்சுவ அதிகமாக கன்சூம் பண்ணக்கூடாது இந்த சென்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு மேலே கன்சூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் வேலை செஞ்ச ஒரு சில ஆஃபீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ண எல்லாம் அங்கே நார்மலாகவே எல்லா கூட்டணி கூட்டியும் கலந்து வச்சுருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதே போல் வந்து ரெட்புல் வந்து நான் செவன் டு எயிட் இயர்ஸாகவே குடிச்சுட்டுருக்கேன் எப்படி சொல்கிறது என் காலேஜ்லேருந்து ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அது ஸோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்களை வந்து புல் கொஞ்சம் யூஸ் ஆகும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அதில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது ஆல்காகல ஆல்காகல அது சத்தியமாக ஆல்காகால் கிடையாது அது நார்மலாக ஒரு கெஃபைன் இருக்கிறது ஸோ ஆக்சுவலாக கெஃபைன் வந்து நம்ம காஃபி குடிக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம காஃபிலே வந்து அந்த கெஃபெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அதில் நிறையா விட்டமின் டி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதில் வந்து நிறையா பேர் கேட்டது குடிக்கலாமா ஒன்றும் உடம்புக்கு ஃபால்ட் தருதா அப்படின்ட்டு நான் ஸோ நான் செவன் டூ எயிட்டிஸாக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு மேலே குடிக்கிறது ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா நான் காலேஜ் வந்து படிக்கிறப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஒரு ஐபி போயிருந்தோம் ஸோ அந்த ஐவி போகிற டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறப்போ வேறு எல்லாம் பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணிட்டேன்னா கண்டினியூஸாக ஒரு ரெண்டு ரெட் புல் எடுத்து எடுத்து குடிச்சுட்டு அப்படியே அந்த ரெட் புல்லே அப்படியே வாமிட்டாக வந்துச்சோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு மேலே கூட கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதான் போல இருக்குது ஸோ அந்த கெஃபைன் வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு ஸோ என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது அப்படியே ஒரு நாள் குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது நார்மலாக இருக்கிற ஒரு கூல்ட்ரிங் போல் தான் அதுவும் இல்லாமல் அது ஒன்றும் ட்ரிங்க் இல்லை ஆல்கஹால் இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்களும் இல்லை ஸோ அதில் இன்னொரு விஷயம் ஒருத்தர் லாஸ்ட்டாக இருந்தது இதில் இது வந்து கவ்வோட ஸ்போம்லேருந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு ஆக்சுவலாக அந்த பாட்டில் ஒரு பாட்டில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஏகப்பட்ட யூகங்களுக்கு வந்து நம்மளால் பதில் சொல்ல முடியாது நான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்க்கல ஸோ அதில் கொடுத்துருக்குறது என்ன அதில் கெஃபைன்னு இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு மேலே கன்சியூம் பண்ணக்கூடாது கன்சியூம் பண்ணால் நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நானும் வந்து வீடியோவாக சொல்லியிருக்கேன் அதே போல் என்னது ரெட் புல் குடிச்சிட்டு சாப்பிட்லாம்மா ரெட்புல் வந்து சாப்பிட்றப்ப சாப்பிடலாம் அப்படின்னு நான் ரெட் ரெட்புல் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடுவேன் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடப்பயும் சாப்பிடுவேன் என் கடையில் நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்போ ரெட்புள் சாப்பிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றப்போ ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சாலோ இல்லை இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக அது கேஸாக ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும் அதை குடிச்சிட்டு பார்க்குறப்போ வயிறு ரொம்ப உப்பலாக இருக்கும் ரொம்ப கேஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது मार्निंग एमटिया yeah. எம்டி ஸ்டோமோக்கில் ரன் பண்ணும்போது ரெட் ரெட் பூல் ட்ரிங்க் பண்ணலாமா ஆக்சுவலாக வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இதை கன்சூம் பண்ணுவாங்க பட் ஆனால் அது வயிறு எம்டியாக டிவியாக பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எனர்ஜிங்கிறது அதுக்கு நம்ம ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணுறப்போ கொஞ்சம் சடனாக ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் ஸோ அதுக்காக இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஸோ நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸே எல்லோரும் நார்மலாகவே கன்சூம் பண்ணுவாங்க மந்த்லி நார்மலாக ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் போனாலே அது வந்து கொஞ்சம் டென்ஷன்டான ஒர்க்கு சாஃப்ட்வேர் ஃபீல் அந்த மாதிரினா அதிலே வந்து நார்மலாக இருக்கும் ரெட்புல் வந்து அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய எனர்ஜி நீங்கள் இருக்குது அதுவும் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓரளவு உங்கள் எல்லோருடைய டவுட்ஸும் இந்த பார்ட் டூ வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெட் பூவில் பற்றி மறுபடியும் பேசி ஓகே ஃபைன் ஸோ நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பழைய வீடியோனுடைய லிங்கை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓரளவு பதில் சொல்லி தான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே இதில் வந்து கிளாரிஃபை பண்ண எதுவும் இருக்காது ஏன்னா பெரிய டவுட்டே எதுவும் குடிக்கலாமா ஆல்ககலா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் ஆக்கால் கிடையாது நார்மலான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கிற தட்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ